Hello students, good morning students. So I am RBK sir. Okay, I'm going to just to take the classes for 12th standard. Okay, so what subject? Physics. Our subject, physics. Okay, in physics, which topic we are going to discuss? So AC circuit with resistance only. AC circuit with resistor only. Okay, AC circuit la or resistor mattu connect panna enna avu, what happen? AC circuit oda or resistor connect panna enna avungurada nama paaka porom. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த கிளிப்பில் வந்து ஃபஸ்ட் வந்து டாபிக் என்னென்னு எழுதியிருக்கேன், ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்லி அப்படின்னு எழுதியிருக்கேன். அது ஒரு ரெசிஸ்டன்ஸை ஏசி சோர்ஸ்னால் சைன்சாய்டல் இஎம்எஃப்னு சொல்லுவாங்க, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். நம்ம இபியில் வருது இல்லை, அந்த கரண்ட் பேர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அது வந்து டூ டைரக்ஷன் கரண்ட், பை டைரக்ஷன் கரண்ட்மாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ இந்த ஏசி சோர்ஸ் இங்கனக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, அது வி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த விங்கிறது என்ன, இஎம்எஃப் ஆர் வோல்டேஜ். அந்த சோர்ஸினுடைய இஎம்எஃப் ஆர் வோல்டேஜ் இருக்குது வி. அந்த வோல்டேஜ் வி உள்ள இஎம்எஃப் இ உள்ள அந்த சோர்ஸை வந்து நான் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணும்போது கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வரக்கூடிய அந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த ஏசியில் இன்ஸ்டன்டேனியஸ் இஎம்எஃப் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜும்பாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் ஆர் இஎம்எஃப்னா அதை ஸ்மால் வின்னு சொல்லுவோம். ஓகே, அது எப்படி வேரி ஆகும்னா, விஎம் இன்ட்டு சைன் ஒமேகா டி. இந்த விஎம்ங்கிறதுனா ஒரு ஆம்ப்ளிடியூடு, மேக்ஸிமம் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைன் ஒமேகாட்டிங்கிறது வேரியேஷன் இருக்கு இல்லைங்களா, பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள், சைனுசாய்டல் வேவ், அதுதான் குறிக்குது. அப்போ ஸ்மால் விங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ், விஎம்ங்கிறது மேக்ஸிமம் வோல்டேஜ், சைன் ஒமேகாட்டிங்கிறது வேரியேஷன்ஸ் இன் சைனுசாய்டல் இஎம்எஃப் ஆஃப் ஏசி. அப்போ வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகாட்டி எழுதிடும். இப்போ ஓம்ஸில் உங்களுக்கு தெரியும் கரண்ட் சர்க்கியூட்டில் கரண்ட் என்ன போவோம், ஐ ஈக்குவல் டு வி பை ஆர்னு போவோம். அப்போ இந்த வி பை ஆர்ங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் இஎம்எஃப் பை ரெசிஸ்டன்ஸ் ஆர். என்ன ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம், ஆர். இப்போ வி பை ஆர் ஈக்குவல் டு ஐன்னு வந்துடுது. இப்போ ஐ ஈக்குவல் டு விக்கு நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் இஎம்எஃப்க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், விஎம் சைன் ஒமேகாட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கீழே என்ன டினாமினேட்டரில் ஆர் இருக்குது, ஏன்னா விஎம் பை வி பை ஆர் தான் வந்து ஐ. அப்போ ஐ ஈக்குவல் டு விக்கு வந்து விஎம் சைன் ஒமேகாட்டி போட்டு டினாமினேட்டரில் ஆர் போடுறோம். இப்போ இந்த விஎம் பை ஆரை என்ன மாதிரி எழுதலாம், இப்போ விஎம் பை ஆருங்கிறது ஆம்ப்ளிடியூடு, எப்பவுமே சைனுக்கு முன்னாடி உள்ள டம் பேர் ஆம்ப்ளிடியூடு பேர், அதான் மேக்ஸிமம் வேல்யூன் பேர். அப்போ விஎம் பை ஆர் ஓம்ஸில் அப்படி என்ன, கரண்ட்டு. அப்போ ஐஎம் வந்து மேக்ஸிமம் கரண்ட்டு விஎம் பை ஆர். அப்போ ஐ ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா என்ன ஆகிடும், விஎம் பை ஆருக்கு ஐஎம் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஐஎம் சைன் ஒமேகாட்டின் ஆகிடும். ஓகே, இப்போ வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகாட்டி ஒரு வோல்டேஜ், இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ். கரண்ட் வந்து ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகாட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு. இப்போ இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஸ் தான் என்ன, நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒன்லியில் பார்த்துருக்கோம். இதனுடைய ஃபேஸ் ரிலேஷன்ஸை நெக்ஸ்ட் கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி.